டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா அவங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் டிசீஸ் எதுவுமே வரலன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ் ஃபேட்டுக்கும் டயபெட்டிஸ்க்கும் எந்த லிங்க்குமே இல்லைன்ட்டு அந்த ரிசல்ட்ல சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ் ஃபேட் இது ரொம்ப ஆபத்தான ஃபேட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் ஆபத்தான ஃபேட்டுன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் போன வீடியோலயே நான் வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட் யூஸ் பண்ணாதீங்க, இந்த டிரான்ஸ் ஃபேட்னால எல்டிஎல் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி எச்டிஎல் லெவலை கம்மி பண்ணும், இதால நம்மளுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஸ்ட்ரோக் இது மாதிரி நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ் ஃபேட் பத்தி தான் இருக்க போகுது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க தினேஷ்குமார். நான் ஃபுட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோலாம் போடுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். டிரான்ஸ் ஃபேட், இதை டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் கூட சொல்லுவாங்க. இது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். தினேஷ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எப்பவுமே நல்லதுன்னு சொல்லுவேன், இதுனா அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் டைப்னு சொல்றேன், ஆனா டிரான்ஸ் ஃபேட்ன்ற ஒண்ணுமே புரியலன்னீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா கேளுங்க. இந்த டிரான்ஸ் ஃபேட் ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடோட டைப் தான், ஆனா இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நேச்சுரல் டிரான்ஸ் ஃபேட், இன்னொன்னு வந்து ஆர்டிபிஷியல் டிரான்ஸ் ஃபேட். இந்த நேச்சுரல் டிரான்ஸ் ஃபேட் பொதுவாகவே எதுலலாம் இருக்கும்னா மீட்ல இருக்கும், அதாவது கறியில இருக்கும், இல்லைனா கோட்டு ஷீப்பு ப்ரொடியூஸ் பண்ற மில்க்லலாம் கூட இந்த நேச்சுரல் டிரான்ஸ்ஃபேட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த நேச்சுரல் டிரான்ஸ்ஃபேட்னால நம்மளுக்கு எதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் டிரான்ஸ்ஃபேட்னால எதுவுமே நம்மளுக்கு ஆகாது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இது மனுஷங்களால கிரியேட் பண்ணது ஒன்று, அதாவது இதை இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பார்ஷியலி ஹைட்ரோஜினைஸ்டு ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லப்படுற ஃபேட் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரஸ், அதாவது ஹியூமன் ஹெல்த்துக்கு ஹசார்டஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ஷியலி ஹைட்ரோஜினைஸ்டு ஃபேட், அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்றோம்ல, இதை எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ல சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே சாலிட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி மாத்துறாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷெல்த் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த ப்ராசஸ்ல தான் டிரான்ஸ்ஃபேட்டே கிரியேட் ஆகுது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டிரான்ஸ்ஃபேட் சாப்பிட்டா நம்ம ஹார்ட்டோட ஹெல்த், அதாவது நம்மளோட இதயத்தோட ஹெல்த் வந்து பாதிக்குமான்ட்டு. இது உண்மையான கண்டுபிடிக்க நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாங்க. அப்படி என்ன ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்கன்னா சில பீப்புளை கொண்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு நார்மல் ஃபேட் கொடுக்காம இந்த டிரான்ஸ்ஃபேட்டை கொடுத்துட்டு வராங்க. ஓவர் த பீரியட்ல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுல எல்டிஎல் லெவல் அதிகமாகி எச்டிஎல் லெவல் கம்மி ஆகிறதுனால அவங்க எல்லாருக்குமே கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வருதுன்னு சொல்றாங்க. அதே டைம்ல இன்னொருத்தவங்களை கொண்டுட்டு வந்துட்டு இந்த நேச்சுரல் டிரான்ஸ்ஃபேட் இருக்குல்ல, அதாவது அனிமல் ப்ராடக்ட்ல இருந்து வர நேச்சுரல் டிரான்ஸ்ஃபேட், இதையும் கொடுத்துட்டு வராங்க சில செட் ஆஃப் பீப்புளுக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த எல்டிஎல் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எச்டிஎல் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் டிசீஸ் எதுவுமே வரலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டடியோட ரிசல்ட்டா என்ன சொல்ல வராங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட்டை யூஸ் பண்றதுனால நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், அதிகமான பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட் சாப்பிட்டா நமக்கு டயபெட்டிஸ் வருமா வராதா, அதையும் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடியில என்ன சொல்ல வராங்கன்னா டிரான்ஸ்ஃபேட்டுக்கும் டயபெட்டிஸ்க்கும் எந்த லிங்க்குமே இல்லைன்ட்டு அந்த ரிசல்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா 2021ல அனிமல்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்ஃபேட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டெஸ்டோட ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா டைப் 2 டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் ஃபேட்டி லிவர் வந்திருக்கு. தேர்ட், அதிகமா இருக்கிற டவுட் என்னன்னா டிரான்ஸ்ஃபேட் சாப்பிட்டா நம்மளுக்கு கேன்சர் வருமா வராதா, இதையும் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடியில என்ன சொல்ல வராங்கன்னா டிரான்ஸ்ஃபேட்டுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா டிரான்ஸ்ஃபேட் அதிகமா எடுத்துக்கும் போது இந்த பிரெஸ்ட் கேன்சர் ப்ரோஸ்டேட் கேன்சர் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவோட FSSAI 2022 எய்ம் என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட்டை முழுமையை அழிக்கணும்னு தான். அடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அழிச்சிட்டாங்க, சில இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா சில இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சில ப்ராசஸ் ஃபுட்டு, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்கி சாப்பிட்ற சில ப்ராசஸ் ஃபுட்டு, இல்லை ஆத்தரைஸ்டு இல்லாத ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ற அந்த ஃபுட்லலாம் கூட இந்த டிரான்ஸ்ஃபேட் ப்ரெசென்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியாத அன்ஆத்தரைஸ்டு ப்ராசஸ் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கூட இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அதாவது பன் பிஸ்கெட் இந்த பேக் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்ஃபேட் ப்ரெசென்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபேட் பற்றினா அவேர்னஸ் கிடச்சிருக்கும், ஏன் இது நம்மளுக்கு காஸ் பண்ணுன்ற ஒரு ரீசன் கிடச்சிருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த டிரான்ஸ்ஃபேட் பற்றின அவேர்னஸ் கிடச்சிருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவால் உங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுது, என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளன்னைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நம்ம சேனலில் போய் வீடியோ பாருங்கள். ரிமெம்பர், யுவர் ஹெல்த் இஸ் யுவர் வெல்த். அண்ட் டிரான்ஸ்ஃபேட் பற்றின கொஷின்ஸ் இல்லைனா ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.